என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கொஞ்சம் மெதுவாக ஷூட் பண்ணு. இந்த வீடியோ நம்ம எதாவது பார்க்க போனோம்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம், பப்ஜி மொபைல். இந்த பப்ஜி மொபைலோட டாப் 10 ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌதம் ஜி சேனல். வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். பப்ஜி கேமில் வந்து வின்னர் வின்னர் சிக்கன் டென்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிளப்பில் வந்து அவங்க வந்து கேம்ஸ் விளையாடுவாங்களாம். அந்த கேமில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நைட்டு சிக்கன் விருந்து கொடுப்பாங்களாம். அந்த லஞ்ச் டின்னர் வந்து சிக்கன் கொடுப்பாங்களாம், பிரியாணி எதெல்லாம் கொடுப்பாங்களாம். அதனால் அந்த கேமில் கேசினோ கேமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நைட்டு சிக்கன் சாப்பாடு கொடுப்பாங்களாம். அதனால தான் அங்கே வந்து இந்த கேமுக்கு வந்து வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர்னு ஒரு டைட்டில் வந்துருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பப்ஜி கேமில் வந்து இன் ஆப் பர்ச்சேஸ் அப்படின்னா, அந்த கேமுக்குள்ளேயே கண்ணாடி தொப்பியில் அவங்க அவங்கள ஒரிஜினல் காசு கொடுத்து அதெல்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க போல ஃபாரினில். இந்த இவங்களுக்கு இந்த இந்த அமௌண்ட் வச்சு 113 மில்லியன் டாலர் வந்து இவங்களுக்கு ஒரு மந்த் கிடைக்கலாம். இந்த உள்ள இன் ஆப் பர்ச்சேஸ் இந்த கண்ணாடி வாங்கியே ஒரு மாதத்துக்கு 113 மில்லியன் கோடி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான். இப்போ நம்ம தேர்ட் ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். பப்ஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டோட்டா 2 ஒரு கேம் தான் ஒரே நேரத்தில் அதிகமான ஆன்லைன் யூசர்ஸ் ஆடுறாங்கன்னு ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிச்சு. ஆனால் எப்போ பப்ஜி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து அட் அ டைமில் 13 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் ஆடுறாங்கன்னு ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் எந்த கேமே அதை பீட் பண்ணவே இல்லை. பப்ஜி தான் இப்போ அது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் பிளேயிங் ஆன்லைனில் இருக்குது. விர்ச்சுவல் பண்டானா, இது வந்து பப்ஜி ரசிகர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து ஒரு முகமூடி மாதிரி இருக்கும். இது வந்து $1000 விற்கிறாங்க. ஃபாரினில் உள்ள எல்லா மக்களும் இந்த இதை வாங்கியிருப்பாங்க. $1000 கொடுத்து நீங்கள் இந்த விர்ச்சுவல் பண்ணனா வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ நம்ம ஃபிஃப்த் ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பப்ஜி கேம் வந்து 2017 வந்து ரிலீஸ் பண்ணாங்க மார்க்கெட்டில். 2018 வந்து ஒரு வருஷம் கேப்பில் இந்த கேம் வந்து 50 மில்லியன் யூசர்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த 50 மில்லியன் யூசர்ஸில் வந்து 1000+ யூசர்ஸ் வந்து இந்த விர்ச்சுவல் பண்ணனா வந்து வாங்கியிருக்காங்க. இது ரொம்பவே பெரிய சாதனை தான். இப்போ நம்ம 6th ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். 2017 வந்து இந்த கேம் ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லியிருந்தேன். 2018 ஒரு வருஷத்தில் எந்த கண்ட்ரியில் வந்து நிறையா பப்ஜி பிளேயர்ஸ் விளாண்டாங்கன்னு சொல்ல போகிறேன். 33% வந்து சைனாவில் விளாண்டாங்க. 11% மக்கள் வந்து யூஎஸ்ஏ விளாண்டாங்க. மிச்சம் 8% மக்கள் வந்து இந்தியா விளாண்டுருக்காங்க. இந்த 3 கண்ட்ரிஸும் அதிகமான இடத்துல விளாண்டுருக்காங்க. மிச்சம் 42% மக்கள் வந்து வேறு வேறு கண்ட்ரிஸ் வந்து விளாண்டுருக்காங்க. இப்போ 7th ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். 2017 இந்த கேம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2020 வரைக்கும் இந்த கேமுக்கு வந்து இப்போ வரைக்கும் விளம்பரமே கொடுத்தது கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுத்தது கிடையாது. அது மக்கள் மூலியமாகவே பேசி பேசி நாலாயிரம் நீலாட்டியான்னு கேட்டு மக்கள் மூலியமாகவே பேசி பேசி இந்த கேம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 8th ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேமை வந்து கிரியேட்டர்ஸும் கிரியேட் பண்ணாங்க. அந்த கிரியேட்டர்ஸ் வந்து இந்த கேமை உருவாக்குறோடனே உடனே பப்ளிஷ் பண்ணல. அந்த கிரியேட்டர்ஸே இந்த கேமை விளையாண்டு இந்த கேமில் ஏதாவது குறை இருக்கா, இந்த கேமில் ஏதாவது எஃபெக்ட் கம்மியாக இருக்கா, எல்லா ஃபியூச்சர்ஸையும் உடனே எல்லாத்தையும் போட்டு கேம் நல்லா கிடைத்தா ரிலீஸ் பண்ணாங்கன்னா மக்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்தான் இதை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா உடனே ரிலீஸ் பண்ணலையா. இப்போ நம்ம 9th ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பப்ஜி கேமை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் ஆடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 1 கோடி பேர் இந்த கேமில் ஆடுறாங்க அட் டைமில். இது ரொம்பவே பெரிய சாதனை படைச்சிருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தொப்பி கண்ணாடிலாம் நம்ம வந்து இந்தியாவில் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க காசு கொடுத்து. ஆனால் ஃபாரினில் வந்து நிறைய பேர் அவங்க காசு கொடுத்து வாங்குவாங்க. ஒரிஜினல் காசு கொடுத்து இந்த தொப்பி கண்ணாடிலாம் அவங்க தொப்பி கண்ணாடி வாங்குற காசை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு $689 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே பெரிய சாதனை சொல்லலாம். ஃபேக்ட்ஸை சொல்லுவோம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் பப்ஜி ஃபேனாக இருந்தாங்கன்னு அவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் பப்ஜியில் ஏதாவது கண்ணாடி தொப்பி மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மீண்டும் மூலம் இதே மாதிரி அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.